இன்னைக்கு ஷோ வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் நான் மேடையிலே குறிப்பிட்டது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வு. ஏன்னா அந்த மியூசிக் அகாடமி, வாணிமஹால், ஐஐடி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிராண்டு. என்ன பிராண்டுனா அது வந்து மேட்டுக்குடி மட்டும்தான் இங்கே வர முடியும், புழங்க முடியும், இந்த மேடைகளை வந்து பகிர முடியும். மற்ற ஏழை எளிய மக்களோ, ஒடுக்கப்பட்ட விளிமுனிலை மக்களோ, அவங்களுக்கான வாழ்க்கையோ, அவங்க படும் பாடோ இங்கே வந்து பேசு பொருளே ஆகாது. இந்த மேடைகளுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று ஒரு நிலைமை இருந்ததில் அப்படி ஒன்று இருக்கக்கூடாது. பொதுவெளி ஒன்று என்று இருந்தால் அந்த பொதுவெளி எல்லோருக்குமானது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நீளம் பண்பாட்டு மையம் உறுதி செய்திருக்கிறது. அதனால் அவ்வளோ ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புஷ்பவனம் குப்புசாமி வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நான் கர்நாடக இசையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னால் வந்து மியூசிக் அகாடமியினுடைய இசை விழாவில் பாட முடியாது, பாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ வலி இருக்கும்? அவர் அதில் வந்து திறன் இல்லாதவராக இருந்து ரிஜெக்ட் ஆகலை, அவர் வந்து ஆற்றல் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் ஆகலை. அவருக்கு வந்து கர்நாடக இசையில் அங்கே பாடக்கூடியவர்களை விடவும் அதில் நல்லா முழுமை இருக்கு. அவருக்கு முனைவர் பட்டமே பெற்றிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் அந்த இசையில் ஞானம் மிக்கவர். அந்த ஞானம் இருக்குது, ஆனால் வாய்ப்பு இல்லை. அப்போ அவருக்கே அந்த நிலைமை என்ன? நீங்கள் சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கலைஞருடைய நிலைமை என்ன? அவங்களுக்கெல்லாம் இந்த மேடை வந்து எவ்வளோ எட்டாக்கணும். அப்போ இந்த மேடை வந்து என்ன, யாருக்காவது இப்போ வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கா, இவங்க தான் பாடணும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்குதா, அப்படி இல்லையா? வாய்ப்புங்கிறது பரவலாக்கப்படணும், வாய்ப்பு எல்லோருக்கும் வரணும். அந்த அடிப்படையில் இது போன்ற மேடைகளை தோழர் ரஞ்சித் அமைப்பதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல வரவேற்கத்தக்க முயற்சி.